கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா, அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். என்னுடைய சக்கரவியூகம் நான் ஒன்றே சொல்லிட்டேன், திரும்பவும் கேட்குறீங்க பரவாயில்ல. ரவுண்டு கட்டியாச்சா அது பேர் சக்கரவியூகம், ரவுண்டு கட்டியாச்சா என்ன பேர் அது பேர், ஆமாம் சுத்து போட்டாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா. இப்போ நம்மளே வந்து சுத்து போட்டானுங்க, இங்கே அங்கேயும் போலீஸ் அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் நின்று, அங்கே ஒரு போலீஸு அங்கே ஒரு போலீஸு, நம்ம ரொம்ப பெரிய கொலை குற்றவாளி பண்ணுற மாதிரியும், இதுக்கு நாடு கத்துருவாங்க மாதிரியும், என்னை பிடிச்சி போய் விட்டாக்க இன்னும் ஆகிடும் மாதிரியும், அங்கேயும் இங்கேயும் போயிட்டு புள்ள வர வெளியே வந்து அவனை வர தனியாக வர கூட்டம் போயிட்டு ஒரு பெரிய நாடகம் ஒன்று வந்தது இங்கே. அப்போது அபிமன்யு மாதிரி இவரும் என்ன பண்ணிட்டாரு, சக்கரை வியூகத்துக்குள்ளா மாட்டினார். ஏன் சக்கரை வியூகத்துக்குள்ளே மாட்டினார்னா, சுத்துக்கட்டு போடுற மாதிரி வாழக்கூடாது, சுத்துக்கட்டு போடுற மாதிரி வாழக்கூடாது. சில சில விலங்குகள்லாம் பார்த்தீங்கன்னா நேராக ஓடாது, மான் வந்து வேட்டையாட புலி வேட்டையாடும் போது மான் ஓடும்போது நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும், நேராக ஓடாது, இப்படி ஓடி இப்படி ஓடி இப்படி ஓடும். புலி தில்லாங்கடியாகி கஷ்டப்பட்டுறோம், அது காப்பாற்றிறதுக்காக அது ஒரு தந்திரத்தை கையாளும், மான் தந்திரத்தை கையாளும், இப்படி ஓடி. இன்னும் பள்ளியெல்லாம் பார்த்தீங்கன்னா பூனை கட்ட மாட்டிச்சுன்னா வேறு மாதிரிலாம் வேலை செய்யும், வாழை கட் பண்ணி விட்டு ஓட்டுறோம். நம்ம புஷ்டம் இஷ்டம் நினச்சின்னு பூனை பாவம் சந்தோஷமாக அந்த வாழையை பார்த்துன்னு இருக்கும், அது போயிட்டுருக்கோம், அதுமாதிரி வாழ் முழிச்சிக்கும். அதுக்கு அபிமன்யுக்கு வாழ் இல்லை, பள்ளி மாதிரி வாழ முடியாது, சிவகி மாதிரி பாவம் மாட்டினார். இப்போ என்ன போய் கேட்டால் சக்கரவர்த்தி அபிமன்யு என்ன கதையாசிரியரை கேட்கணும், அவர் அப்படித்தான் மாட்டின மாதிரி ஆனார். துரியோதனை ஏன் தொலை வச்சுக்கிச்சாங்கன்னா கதை அப்படி எழுதிறாரு. இந்த கதை என்ன தான், சுத்து போட்டு அவனை என்ன பண்ணுவானுங்க, உன்னை அடிக்கிறதுக்கு காத்து நிற்பாங்க, எப்படி இரு இந்த சுத்திகரம் கிட்ட உஷாராயிரு, சுத்திகரங்களாண்ட என்ன பண்ணிக்காத, எதிரியாக மாற்றிக்காத, பாதிக்கப்படுவேன். சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பி நினச்சிருந்தான் பாவம் அந்த பிள்ளை, அவனை பார்த்தா எதிரியாகிட்டானுங்க, யாரும் கிடையாது அவனுங்க, பஞ்சபாடங்களும் அவனும் யாரும் கிடையாது, ரெண்டு பேரும் எங்கே தான், அது ஒரு கோடியில் இருமலர்கள் மறந்த கதை தான் அவனுக்கு கதை. என்னடா அண்ணா பிரச்சனை, என்னடா எங்கடா வரும்னா, சொந்தத்தில் தான் வரும்னு தெளிவாக சொல்லிடுறாரு வியாசர். உங்களுக்கு பிரச்சனைலாம் எங்கேருந்து வரான், வேறு எங்கேருந்து வீட்டுக்கு இருக்கிறதுலாம் வராது, இங்கேருந்து தான் வரப்போகுது அப்படின்னு அப்போயே சொல்லி வச்சிரு. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க, உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க, நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம், நல்லது.